பாதாளத்தில் பயங்கரம். அற்புதமான சம்மர் ரிப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கேண்டல். அது சுவாரஸ்யமாவும் அதே சமயத்துல ரொம்ப த்ரில்லிங்காவும் இருந்தது. சரி, இப்ப அடுத்ததா கந்தரோட டர்ன். அவன் என்ன ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கான்னு பாப்போம். கட்டி எப்படி இருக்கிறீ? அவனை விடுங்க, அடுத்தது யாரு? அது நான் தான் மேடம். ஓகே மிஸ்டர் பட்டோஸ்கி. சரித்திரத்துல சேர் போட்டு உட்கார போற இந்த சரித்திர கதையை கேட்க தயாரா இருங்க. டெட் மேன் டேவ். எக்ஸ்கியூஸ் மீ, யாருன்னு சொன்ன? இங்க சரித்திர சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்தா மட்டும் பேசு. அவரே முதல்ல ஒரு ஸ்கேட் போர்டை உருவாக்குனாரு. அந்த ஸ்கேட் போர்டை பத்தி ஸ்கேட்டிங் உலகத்துல நிறைய புரளிகள் இருந்தது. ஆனா அவரோட வெற்றிக்கு முதல் காரணம் அதுவா தான் இருந்தது. முன்னாடி அவர் ஒரு ரகசிய குகைக்குள்ள பாதுகாப்பா வச்சிட்டாரு. ஆனா அத நேத்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். நேத்து நடந்த விஷயம் என் ஞாபகத்துல அப்படியே இருக்கு. உண்மையிலே அவரோட போர்டு இங்கதான் இருக்குதுன்னு தெரியுமா? இத பாரு, இதுதான் அவரோட பயோகிராபி. இத நீங்க படிக்க போறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நிதானமும் பொறுமையும் தேவை. 300 பேஜும் பிளாங்கா இருக்கு. இதுக்கு தான் பொறுமை வேணும் நாங்களோ? அவசரப்படாத கத்தார், அந்த கவரை பாரு. கவரா? எனக்கு இப்பவும் புரியல. தேவ் இந்த பயங்கரமான இடத்துக்குள்ள போறதுக்கு அவரை மாதிரியே திறமையான ஆள் தான் வேணும்னு நினைச்சாரு. அதுக்கு நான் தான் சரியான ஆள். கூடவே கெந்த். செவர் வழிய மறைக்குது. சகுனம் நல்லா இல்ல, வா வீட்டுக்கு போலாம். நில்லு, அது இங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும் கந்தர். ஆனா இதுக்கப்புறம் வழியே இல்லையா? வெறும் செவரு தான் இருக்குது. அப்படின்னா வழிய உருவாக்கும் இந்த கிக்க அவனோட லட்சியத்திலிருந்து தடுக்கவே முடியாது. செவத்த உடைக்கிறேன்னு உன் மண்டைய உடைச்சுக்க போற. என்ன நம்பு, இது டேவோட டெஸ்ட்ல ஒண்ணு. ஆனா இதை விட வேற நல்ல வழி ஏதாவது இருக்கணுமே. அங்க இருக்கு. எக்கட? ஓ அக்கடா. அஜக்கு ஏகப்பட்ட பொறி வச்சிருக்காங்க. ஏதோ காலை இசுகிற மாதிரி இருக்குது. அதேதான். கமான் கந்தர், குதிச்சிருவோம், பட்டைய கலப்புவோம்.